நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு நடுத்தர வயசு குடும்பஸ்தன் தந்தா அவனுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனை இருந்துச்சு. இவன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். சின்ன பூச்சி விலங்கு பார்த்தாலாம் கூட ரொம்ப பயந்து நடக்குவான். பள்ளினா கூட பத்தடி தள்ளி ஓடி போயிடுவான் பார்த்துங்களேன். இப்படி தன்னோட எதிர்காலத்து பயமும் கவலையும் ரொம்ப வாட்டி வசிச்சு தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கிறதுக்காக ஒரு ஜென் குருவை போய் பார்க்குறான். இவர் ஒரு வித்தியாசமான ஜென்குரு. விலங்கு பறவைகள் அதோடய பாஷையெல்லாம் கூட தெரிஞ்சவர், அதோட நற்ப பழகக்கூடிய ஒரு ஆள். இவர்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனை எடுத்துக்கிறி தனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி குடும்பஸ்தம் போய் கேட்குறான். ஜென்குரு அவனை பார்த்து, சரிப்பா நீ எங்கள் கூட ரெண்டு நாளை தங்கி உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவனு சரின்னு ஒப்புட்டுக்கிட்டு அந்த இது பண்ணுறான். இவன் ஜென்குருவை பார்க்கறதுக்கு ரொம்ப தொலை தூரத்துலேருந்து வந்திருந்தனால ராத்திரி தான் வந்து சேர்ந்தான். ரொம்ப களைச்சி கூட போயிருந்தான். அவன் கலப்பை பார்த்த ஜென்குரு வந்து, நீ ரொம்ப களைச்சி போயிருக்க, இப்போ காலையில் பேசிக்கலாம், என்னோடய படுக்கறையில் போய் நீ வந்து படுத்து தூங்கு, இது என்னோடய விசேஷமான படுக்கறை, எல்லா வசதியும் அங்கே இருக்கும், நீ நிம்மதியாக வரங்க, நம்ம காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குடும்பஸ்தனும் படுக்கைக்கு போயிட்டான். ஜென்குரு சொன்னது மாதிரியே படுக்கை வந்து ரொம்ப வசதியாக இருந்தது, மெதகத்தெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. தலையனை கூட அவனை அப்படியே தலையை வருடி கொடுக்குற மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஜென்குரு வந்து படுக்கை ரொம்ப விசேஷமாக இருக்கிறனால அப்படியே கலப்படைஞ்சிருந்த அவங்க கூட அப்படியே படுக்கையில் படுத்துறது அப்படியே சுகமாக இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் கவலையும் மறந்து அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அதிகாலையில் வந்து ஜென்குரு வந்து படுக்கையோட கதவை தட்டினார். அந்த குடும்பஸ்தனும் கண் விழித்து பார்த்துட்டு கதவை திறக்கிறான். கதவை திறந்து தான் தாமதம் ஜென்குரு உடனே வேகமாக உள்ளே போய், நேற்று அவசரத்தில் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருந்த அவன் தலையனுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய பாம்பை வெளில எடுக்கிறாரு. இவன் அப்படியே அதிர்ச்சி அப்படியே உறைஞ்சி போயிட்டான். இப்போ மறுநாள் வந்து ராத்திரி வருது. குடும்பஸ்தன் வந்து படுக்கை அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி குருக்கிட்ட, குருவே இன்றைக்கி ஏதாவது படுக்கக்குள்ளே ஏதாவது இருக்குதுங்களா, அப்படி இருந்தால் தயவுசெய்து எடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லைப்பா இன்றைக்கி எதுவுமே கிடையாது, நீ நல்லா தூங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இருந்தாலும் இவனுக்கு வந்து படுக்கிற முழுக்க அப்படியே சோதிச்சு பார்க்குறான். படுக்கையை எப்படி அப்படின்னு தட்டி பார்த்துட்டு படுக்கையில் படுக்கிறான். என்ன தான் பரிசோதிச்சுட்டு பார்த்து படுத்தா கூட அவனுக்கு ஒரு சின்ன காற்று சத்தமோ இல்லை வேறு ஏதாவது சத்தங்கிட்ட அசைகிற சத்தம் கேட்டால் கூட ஏதாச்சும் இது பாம்பாக இருக்குமோ அதுவாக இருக்கும்னு சொல்லி அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அன்றைக்கி ராத்திரி பூரா அவன் தூங்கவே இல்லை. எங்கே பாம்பு இருக்குமோ பயம் வந்து அவனை சுத்தமாக அவனை விட்டு போகவே இல்லை. காலையில் ஜென்குரு வந்து அவனை பார்த்து கேட்டேன்னப்பா, கண்ணால் அப்படியே சவந்து கிடக்குது, தூக்கம் இல்லாத மாதிரி ரொம்ப சோர்வாக இருக்கே, ஏன் சரியாக தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் சொல்கிறான், எங்கேயா ராத்திரி முழுக்க பாம்பை பற்றிய பயத்தோடு தான் நான் இருந்தேன், எங்கே தூக்கம் வந்துச்சு, ராத்திரி பூரா ரொம்ப பயமாக தான் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாரு. உடனே ஜென்குரு சொல்கிறாரு, இப்போ உண்மையான பிரச்சனை வந்து பாம்பு தலைனுக்கு உள்ளார இருந்தப்போ தான்ப்பா, அதை தான் நான் நேற்று நல்லா எடுத்துட்டேனே. இப்போ நேற்று நீ ஆனால் நல்லா உறங்கிட்டு தான் இருந்த, பாம்பு உண்மைக்கு இருந்தப்போ நீ நல்லா சூங்கியிருந்த, இன்றைக்கி வந்து பாம்பு உள்ளுக்குள்ளார இல்லை, உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ பயத்தில் வந்து தூங்க முடியாமல் தவிச்சிட்ருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆமாம் குருவா, அது ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜென்குரு சொல்கிறார், உண்மையில் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையே இல்லைப்பா, அந்த பிரச்சனையை பற்றி ஒரு நினப்பு தான் வந்து பிரச்சனையை திருப்பி திருப்பி கொண்டாடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ தான் இவனுக்கு புரியுது, பிரச்சனைக்கும் பிரச்சனையை பற்றி நினைப்புக்கும் இருக்கிற வேறுபாட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அதனால் பிரச்சனைங்கிறது எப்பவுமே ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த பிரச்சனையை பற்றிய பிரச்சனை தான் நினப்பு தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள